பாரம்பரிய அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்றுள்ள 1000-க்கும் மேற்பட்ட காளைகளுடன் இலங்கை அமைச்சர் செந்தில் தொண்டமானுக்கு சொந்தமான காளைகளும் களம் கண்டன. அதில் ஒரு காளை அவிழ்த்து விடப்பட்டதும் வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்து மாடுபிடி வீரர்களை மிரள செய்தது. தொடர்ந்து களத்தில் நின்று ஆடிய அந்த காளை மாடுபிடி வீரரை புரட்டி எடுத்தது. பின்னர் பிடிபடாத அந்த காளை பரிசை தட்டி சென்று பார்வையாளர்களின் கரகோஷத்தையும் பாராட்டையும் பெற்றது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.